எண்ணங்கள் என்னை பாதிக்குமா? நிச்சயமாக பாதிக்கும். எப்போ பாதிக்கும்? அந்த எண்ணத்தோட உங்களுடைய அருளாற்றல் அல்லது வைப்ரேஷன் அல்லது வில் பவர், இதனால தான் தான் சம்பாதிக்கிற வருமானத்தை கூட வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை பார்த்து பொறாமப்பட்டுருவானோ, அதனால நமக்கு அது கம்மியாயிடுமோன்ற எண்ணம் ஒன்று. ரெண்டாவது, நம்ம சம்பாதிக்கிறோம் நல்லா சம்பாதிக்கணும்னு கேட்டால் சும்மாவாதி அவனை கூப்பிட்டு சும்மா சும்மா பணம் கேட்டுட்டு இருப்பான், அவன் உழைக்கணுன்ற தம்பி அவன் போக மாட்டான். இதே அந்த வைப்ரேஷன் உங்கள் உடம்புல இருக்கும்போது எத்தனை பேர் சேர்ந்து உங்களை தடுத்தாலும் நெகட்டிவ் வைப்ரேஷன் பண்ணாலும் அது உங்களை தாக்காது. குருவே சரணம். வணக்கம் அண்ணா, என்னோடய பேர் ஜனகன், பேட்மிண்டன் பிளேயர். நேபாள் நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்காக நான் ஸ்பான்சர் கேட்டிருந்தேன் பரம்பொருள் ஃபவுண்டேஷனில். எனக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக நான் வின் பண்ணிட்டு வருவேண்ணா. ரொம்ப நன்றி குருவே சரணம். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் இறகு பந்து விளையாட்டில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பங்கு பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா கிராமத்தை சேர்ந்த மா ஜனகன் 21-14, 21-11 என்ற புள்ளிகளில் நேபாளத்தை சேர்ந்த பிசான் என்பவரை வீழ்த்தி தங்கம் வென்றார். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மற்றவங்களோட எண்ணங்கள் என்னை பாதிக்குமா? நிச்சயமாக பாதிக்கும். எப்போ பாதிக்கும்? அந்த எண்ணத்தோட உங்களுடைய அருளாற்றல் அல்லது வைப்ரேஷன் அல்லது வில் பவர் அதிகமாக இல்லாமல் கம்மியாக இருந்தால் பாதிக்கும். அடுத்தவர்களுடைய எண்ணத்தை விட உங்களுடைய வில் பவர், உங்களுடைய அருளாற்றல், உங்களுடைய புண்ணிய செயல்கள், உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா அது உங்களை பாதிக்காது. இதுதான் ரகசியம். அப்போ வந்து இப்போ வந்து பொதுவாகவே இந்த உலகம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒருத்தனுடைய வளர்ச்சியில் பொறாமை கொண்டுட்டு தான் இருக்குது. ஏன்னா அது மனிதனுடைய குணம், மனித நிலையிலிருந்து தான் நம்ம இறை நிலைக்கு போகிறோம். அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய வளர்ச்சி என்பது, நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்குறீங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குது, நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, இதனால தான் தான் சம்பாதிக்கிற வருமானத்தை கூட வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை பார்த்து பொறாமப்பட்டுருவானோ, அதனால நமக்கு அது கம்மியாயிடுமோன்ற எண்ணம் ஒன்று. ரெண்டாவது, நம்ம சம்பாதிக்கிறோம் நல்லா சம்பாதிக்கணும்னு கேட்டால் சும்மாவாதி அவனை கூப்பிட்டு சும்மா சும்மா பணம் கேட்டுட்டு இருப்பான், அவன் உழைக்கணுன்ற தம்பி அவன் போக மாட்டான். நம்ம இந்த தன்மைக்கு வர்றதுக்கு என்ன கஷ்டப்பட்டோம், எவ்வளோ உயிரை கொடுத்து போராடணும், எவ்வளோ அவமானங்களை சந்தித்தோம், எவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சுன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மட்டும்தான் அவன் பார்ப்பான். அந்த தன்மையில் இருக்கும்போது நம்ம அப்போ கொடுக்கல அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷனை போட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ உங்களோட குலதெய்வத்தின் அருளோ அல்லது குருமார்களின் அருளோ இல்லது நீங்கள் தியானம் தவம் யோகம் செய்த அந்த வைப்ரேஷன் உங்கள் உடம்புல இருக்கும்போது எத்தனை பேர் சேர்ந்து உங்களை தடுத்தாலும் நெகட்டிவ் வைப்ரேஷன் பண்ணாலும் அது உங்களை தாக்காது. ஆனால் இன்னைக்கு யாரும் அந்த தன்மையில் யோகம்னா என்னன்னு தெரில, தவம்னா என்னன்னு தெரில, பாசிட்டிவ் எனர்ஜினா என்னன்னு தெரில, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது கிடையாது, குருமார்களை வேண்டது கிடையாது, இறைவனே கிடையாதுன்னு சுற்றிட்டு இருக்கீங்க. இறைவனே கிடையாதுன்னு சுற்றுறவங்க எப்படி நல்ல தன்மையில் இருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மாவில் யாரோ ஒருத்தங்க, அவங்க தாத்தா பாட்டி என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும், என் ஈத்து பேத்து நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த அருளாற்றல் அந்த புண்ணிய செயலில் உங்களை பாதுகாத்து நிற்கும். அந்த டெபாசிட் காலி ஆயிடுச்சுன்னா அவங்களும் சஃபர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதான் ரகசியம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிளஸ்ஸிங்ஸை சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சம்பாதிக்கணும், நல்ல செயல்களை செய்யணும். அப்போதான் நம்ம வைப்ரேஷன், இந்த உடல் என்பது எந்திரம், இந்த எந்திரமே மந்திரமாக மாறும். எப்போ தவம் யோகம் நம்ம செய்யும் போது உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போவோம். அப்படி இல்லைன்னா சரணாகதி நிலையில இறை தன்மையில் இருக்கும்போது நம்ம தூங்கிட்டு இருந்தால் நமக்கு எவனா செய்வினை வைக்கிறான், இல்லை நமக்கு ஏதாவது ஏவல் பில்லி சூனியம் எது பண்ணாலும், நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் சரி எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, நாம் கும்பிடக்கூடிய நமது குலதெய்வமோ அல்லது அருட்பெருஞ்சோதியோ அல்லது வந்து குருமார்களோ அல்லது நீ எதை ரொம்ப வேண்டி விரும்பி எந்த உருவத்தில் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ நீக்க மர நிறைந்திருக்கும் அந்த பேராற்றல் உங்களை பாதுகாத்து நிற்கும். இல்லை என்றால் நிச்சயமாக அது உங்களை அழித்து விடும். அப்போ மேட்ரு என்னன்னா யார் பெருசு யார் சின்னது தான். யார் பெருசு யார் சின்னதுனா பணத்தில் கிடையாது, யாரோட வைப்ரேஷன் அதிக லெவலில் இருக்குது, யாரோட வைப்ரேஷன் லோ லெவலில் இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு நல்லது கெட்டது என்பது நடக்கிறது. ஸோ இதனால தான் ஒரு ஒரு கோட் என்ன சொல்லுது அப்படின்னா, டோன்ட் எவர் டெல் யுவர் பிளான்ஸ் அவுட் சைடு பிகாஸ் த அவுட் சைடு எனர்ஜிஸ் கேன் த்ரோ ஆஃப் யுவர் கோல்ஸ் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன, உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் வெளியில் ஓவராக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவுட் சைடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் பொறாம குணம், நீ கல்லடி போட்டாலும் கண்ணடி போடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க, அது கண்ணடின்றது என்ன, அந்த வைத்தறிச்சல் அந்த அந்த ஒரு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனுடைய தாக்கம் தான். அதனால தான் ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ் லெட் யுவர் லாம்ப்ரோகினி மேக் த நாய்ஸ்ன்றாங்க. அமைதியாக இரு, உன்னோட வளர்ச்சி பேசட்டும்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணமாக அதுதான். ஸோ உங்களோட வைப்ரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.
உங்கள் நீங்கள் வந்து ஹையர் ஃப்ரீக்குவென்சியில் உங்களுடைய கான்சியஸ்னஸையும் உங்களுடைய அருளாற்றையும் ஹையர் ஃப்ரீக்குவென்சியில் வைப்ரேட் பண்ணும். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நெகட்டிவில் சோர்ந்துடுறது, அப்போ நெகட்டிவாக எவனா பேசினானா ஐயோன்னு சொல்லி சோகமாயிடுறது. இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லேயே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சோலும் சரி உங்களோட மைண்டும் சரி அடுத்தடுத்த ஃப்ரீக்குவன்சிக்கு போகாது. ஸோ நம்மளுடைய சோலையும் சரி நம்மளுடைய மனநிலையும் சரி ஹையர் வைப்ரேஷனில் ஃப்ரீக்குவன்சியில் அதை வைப்ரேட் பண்ண தெரியணும். அதுக்கு இந்த யோகம் இந்த தவ பயிற்சி என்பது நிச்சயமாக உங்களுக்கு வழிவகை செய்யும். இறை வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக வழிவகை செய்யும். உங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும், உங்களை காக்கின்ற குருமார்கள் நிச்சயமாக வழிவகை செய்வார்கள். ஸோ அடுத்தவங்களோட எனர்ஜி நிச்சயமாக உங்களை தாக்க தான் செய்யும். அதனால தான் நல்லவங்களோட பழகுங்கன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். கெட்டவனாக இருந்தானா அவன் புத்தி அவன் குணம் அப்படியே உங்களுக்கு வந்தோம். ஸோ யார் கூட பழகிறீங்கன்றது உங்களுக்கு மிக 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 முக்கியம். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் நெகட்டிவ் பீப்புளாக இருக்கிறான், நெகட்டிவ் பர்சனாக இருக்கிறான் அப்படின்னா அவாய்டிங் சர்டிங் பீப்புள் டு சேவ் யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் நாட் வீக்னஸ் இட்ஸ் விஸ்டம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, நெகட்டிவ் பர்சனாக ஒருத்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சுன்னா அவனை விட்டு விலகி இருக்கிறது அது வந்து உங்களுடைய பலவீனம் கிடையாது, அதுவே ஒரு ஞானம் தான். காரணம் என்ன, அவங்ககிட்ட மொத்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் ஒருத்தனை ஒதுக்கி வச்சுட்டு உங்களை விரும்புகிறவங்க நல்ல எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உயிராற்றல் மனம் பிராணன் வாக்கு எல்லாத்தையும் கொடுங்க, அவனும் வளருவான் நீங்களும் வளருவீங்க. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்தொகையை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.